ஹூக்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு, சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப் டு ப்ரொபோஷனல் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்டுக்குள்ள மட்டும்தான். ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் இன் ஆப்ஜெக்ட் இட் இஸ் ஹேவிங் டைமென்ஷன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து சிக்மா எக்ஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் டேக்கிங் திஸ் இஸ் எக்ஸ் குவார்டினேட் அண்ட் ஒய் குவார்டினேட் அண்ட் ஜெட் குவார்டினேட். ஓகேங்களா? ஸோ தி மென்ஷன் விச் இஸ் ஹேவிங் எ பாய்சன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு மியூ அண்ட் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? சரி, ஸோ ஃப்ரம் ஹூக்ஸ் லா from hooks law stress is proportional to sorry stress is proportional to strain so and proportional to strain which is equals to e into e nu solluvom so stress in x axis must be equals to enna solluvinga strain in x axis into Young's modulus nu sollalama yes sir sollalama illaya very good okay appa ee equation enna solli eludrena so if stress in x axis is equal to strain in x axis similarly idu na enna pandrom na stress in y axis is equal to strain in y axis into e nu solalama very good ipa poisson ratio is equals to nam enna sollirundhom minus strain in y axis divided by strain in x axis solalama okay appa strain in y axis is equals to minus mu times strain in x axis solalama எல்லாமே அதே கிருஷ்ணன் திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ ஃப்ரம் ஹூக்ஸ் லா ஸ்ட்ரெயின் இன் y ஆக்சிஸ் ஈக்குவல் டு மைனஸ் நியூ டைம்ஸ் சிக்மா பை சிக்மா எக்ஸ் பை ஈன்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிங்க. எஸ் சார். ஓகே. லைக்வைஸ் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு மைனஸ் strain in z axis by strain in x axis சொல்லலாமா? Poisson ratio. Yes sir. Yes sir. Yes sir. Similarly, strain in z axis. Similarly, strain in z axis equal to minus mu times sigma x by e னு சொல்லலாமா? சொல்லுங்க. y-க்கு எப்படி டெரைவ் பண்ணமோ அதே மாதிரி இங்க z-க்கு டெரைவ் பண்ணுங்க. அவ்வளவுதான் சிம்பிள் சிம்பிள் s s s பண்ணா வேற எதுவும் மாத்த முடியாது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஓகே, இது நான் என்ன பண்றேன்னா ஜெனரல் ஹூக்ஸ் லா அப்படி ஒரு டம் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் which means stress in x axisனால எனக்கு என்ன ஆகுது? y z ல எனக்கு என்ன ஆகுது? ஸ்ட்ரெயின் ஆகுதா? புரியதா? புரியதா இல்ல? அத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அத மட்டும் க்ளியர் பண்ணிக்கோங்க. stress is x axis னால strain in y z axis ல strain ஆகுதா இல்லையா? yes sir exactly கண்டிப்பா ஆகுது. ஓகேவா? சோ இந்த டயகிராம நான் என்ன பண்றேன் அப்படினா 3 டைமென்ஷன் stress க்கு நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போயிருங்க. அப்படியே அந்த திங்கிங் கெபாசிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போங்க. ஓகேங்களா? ஓகே இப்போ வாங்க. சோ இது என்னது? சிக்மா x சிக்மா x axis சிக்மா y sigma z okay va wow. okay so it is having a poisson ratio nu and x minus e okay okay ipo na enna pandra appadina strain in x axis vandha na paakren so strain in x axis is equal to inga strain in x axis na equate pannala so idil irundhu strain in x axis is equal to stress in x axis by x minus a ஓகே. அப்ப ஒரு சிஸ்டம்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயின் x ஆக்ஸல ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படினா டியூ டு இட்ஸ் ஸ்ட்ரெஸ் இன் x ஆக்ஸஸா? எஸ் சார். ஓகே. அண்ட் அதே வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயின் இன் y ஆக்ஸஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு? ஸ்ட்ரெஸ் இன் y ஆக்ஸஸ். இதே மாதிரி நீங்க வந்து y z க்கு ஈக்குவேட் பண்ணீங்களா அதே மாதிரி ஸ்ட்ரெயின் இன் x க்கு ஈக்குவல் பண்ணினா நியூ டைம்ஸ் சிக்மா y பை e னு வரும். அதே மாதிரி நியூ டைம்ஸ் சிக்மா z பை e னு வரும். இல்ல இதுக்கே இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணீங்க அப்படினா எனக்கு ஃபைனலா
நிமிஷம் இதுக்கு என்ன வரும் சிக்மா ஒய்க்கு என்ன வரும் சிக்மா y பை மீனிகேட் பண்ணலாமா வெரி குட் அதே மாதிரி ஸ்ட்ரெயின் இன் z ஆக்சிஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரெஸ் இன் z பை மீனிகேட் பண்ணலாமா ஓகே செகண்ட் இங்க ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிருக்கனா y ஆக்சிஸ்ல பாக்குறப்ப ஓகேவா y ஆக்சிஸ்ல எனக்கு பாக்குறப்ப எனக்கு என்ன ஆகுது x ஆக்சிஸ்னால எனக்கு என்ன ஆகுது ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படிதானே which is equals to poisson ratio times எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது ஓகேவா அப்ப strain in y axis is equals to minus mu times sigma x by e னு நான் ஈக்குவேட் பண்ணலாமா ஈக்குவேட் பண்ணலாமா இல்லையா ஈக்குவேட் பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட் sigma z க்கு வந்து பாத்துட்டீங்க அப்படினா அதே மாதிரி இந்த டயகனல் ஃபுல்லாமே x x டைரக்ஷன் சொல்லுமா அப்ப இங்க வந்து sigma z டைரக்ஷன் z ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் z தான் யூஸ் பண்ணனும் நெக்ஸ்ட் mu times sigma y by e இது நீங்க எப்படி நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இதேதா வரும் மைனஸ் நியூ டைம்ஸ் சிக்மா எக்ஸ் பை இன்னு வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் நியூ டைம்ஸ் சிக்மா ஜெட் பை இன்னு வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் நியூ டைம்ஸ் சிக்மா ஒய் பை இன்னு வரும் மைனஸ் நியூ டைம்ஸ் சிக்மா ஜெட் பை இன்னு வரும் சரிங்களா சார் இந்த சிக்மா எக்ஸ் பொதுவா இப்படி எழுதலாம் சிக்மா ஒய்க்கு பொதுவா இப்படி எழுதலாம் தான சொல்றீங்க அப்படி கிடையாது ஆக்சுவலா என்னன்னா அதே மாதிரிதான் புரியுதுங்களா நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இன் ஜெட் ஆக்சிஸ்னால ஜெட் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெயின் ஆகும் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெயின் ஆகும் ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு என்ன ஆகும் ஸ்ட்ரெயின் ஆகும் அதை தான் நான் கன்க்ளூட் பண்ண விரும்புறேன் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணீங்க எக்ஸ் ஆக்சிஸ்னால ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே மாதிரிதான் இதே ஈக்குவேஷன் நீங்க ஒய் ஜெட்க்கு ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்னால ஒய் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸால x-axis-லயும் z-axis-ல ஸ்ட்ரெயின் ஆகும் z-axis ஆக்ட் y-axis-ல ஸ்ட்ரெயின் ஆகும் z-axis ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸால z-axis-ல ஸ்ட்ரெயின் ஆகும் x-y-axis-ல ஸ்ட்ரெயின் ஆகும் அதுதான் நான் ஃபைனலா கன்க்ளூட் பண்ண விரும்புறேன் ஓகேவா இதுதான் ஜெனரல் ஹூக்ஸ் லா திஸ் இஸ் கால் ஜெனரல் ஹூக்ஸ் லா கொஞ்சம் யோசிங்க டைம் எடுத்துக்கோங்க நல்லா பாருங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணணும் இமேஜின் பண்ணாம யோசிக்க முடியாது எக்ஸ் ஆக்ஸ்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால லேட்டரல் டைமென்ஷன் டிக்ரீஸ் ஆகுதா ஒய் ஆக்ஸ்ல ஸ்ட்ரெஸ் கொடுத்தா லேட்டரல் டைமென்ஷன் டிக்ரீஸ் ஆகுமா அதே மாதிரி ஜெட் ஆக்ஸ்ல ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா லேட்டரல் டைமென்ஷன் டிக்ரீஸ் ஆகுமா அதுதான் சொல்றேன் அந்த டிக்ரீஸ் ஆகிற ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து அமையும் அப்படின்னு சொல்லி நான் பையன் எல்லாம் கன்க்ளூட் பண்றேன் கொஞ்சம் இமேஜின் பண்ணிட்டு வாங்க டேக் யூ டைம் என்ன ஒரு மயான அமைதியா இருக்கு என்னாச்சு ரொம்ப குழப்பிட்டா யார் யார் இருக்கீங்க முதல்ல
சரி இருக்கும் சார். இருக்கீங்களா? யுகஸ்ரீ என்னாச்சு? ஓகேவா? வாயை திறக்க மாட்டீங்களே. தரணி பிரியா தரணி பிரியா, விஷ்ணு பிரதாப் சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. இது சொல்லுங்க, என்ன பேய பார்த்தா அரண்ட போன மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும். சரி இன்னைக்கு இல்லைனாலும் சொல்லுங்க சார். மேல ஜெனரல் இல்லைங்க சார், அந்த ஹூக்ஸ் லவ் அந்த கிரீன் டெரிவேஷன் எது இதா? ஆ சார் அதாங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு நான் இந்த ஜென்ரல் ஹூக்ஸில் கொண்டு வரேன்னா, தரணி பிரியா கொஞ்சம் அப்படியே கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? சிக்மா எக்ஸுங்கிற லோடுனால, இட் மீன்ஸ் சிக்மா எக்ஸ் டைரக்ஷனாக நான் லோடு அப்ளை பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, சரி இட் மீன்ஸ் எக்ஸ் டைரக்ஷனாக லோடு அப்ளை பண்ணுறதுனால சிக்மா எக்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுதா? டியூ டு த ஸ்ட்ரெஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? டியூ டு தட் லோட்னால, ஆக்சுவலாக லோட்னால அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? ஸ்ட்ரெயின் ஆகுமா? எந்த டைமென்ஷனில் ஸ்ட்ரெயின் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். Y, Y, Z. Y, Z. மட்டும் ஸ்ட்ரெயின் ஆகுமா? X, X, Z. ஸ்ட்ரெயின் ஆகாதா? ஹலோ, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆகும் சார், மூணு டைமென்ஷன்லயே ஆகும். மூணு டைமென்ஷன்லயே ஆகும். அத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. சிக்மா X னால எனக்கு என்னன்னா மூணு டைமென்ஷன்லயே ஸ்ட்ரெயின் ஆகும். அதுதான் நான் சொல்றேன், சிக்மா எக்ஸால மூணு டைமென்ஷன்லயும் எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். 1, 2, 3. சிக்மா ஒய்னால, சிக்மா ஒய் மேல ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒய்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா எக்ஸ் டைமென்ஷன்லயும் ஜெட் டைமென்ஷன்லயும் ஒய் டைமென்ஷன்லயும் என்ன ஆகும்? ஸ்ட்ரெயின் ஆகும். ஒய், எக்ஸ், ஜெட். ஜெட்னால எனக்கு என்ன ஆகும்? ஜெட், ஒய், எக்ஸ். புரியுதா? புரியும். உடனே பயந்துடுறீங்க. அப்ப நான் அங்கெல்லாம் நான் இது கன்வெர்ட் பண்றப்ப நீங்க உட்காந்து மறுபடியும் முழிச்சிட்டு இருப்பீங்களாட்டு இருக்கேன். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் இல்ல, ஃபாஸ்டா வாங்க. மூணு டைமென்ஷன் ஸ்ட்ரெயின் ஆகும். இது வேகமா? இதுவே ரொம்ப ஸ்லோங்க. என்ன புதுசா வருது சார் கான்செப்ட்? ஓ, கொஞ்சம் கொஞ்சம் ஹை டோஸ் கொடுத்தாலே அவ்வளவுதான், பாடி அப்படியே பிளாங்க் ஆயிரும். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் பழகிக்கணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். போக போக தீரிய மிஷின்லாம் இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. வாங்க வாங்க, இப்போலேருந்தே எப்படி எப்படின்னு செட் ஆகிக்கோங்க இந்த டீச்சிங்க்கு. சரியா? நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். எதுக்காக நான் இந்த அளவுக்கு நான் இருக்கு இவ்வளோ டெப்த் இது ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஐஎஸ்ல ஒரு க்வெஸ்சன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன். எ பிளேன் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் கேன் பி நீட் நாட்லி set to be converted into a plane strain system. அப்படியா? அப்படி சொல்ல ஒரு assertion question. சரியா? Next, stress in XY direction may produce strain in Z direction also. இதான் வந்து அதோட reason. இதுனா ஒரு IAS question, which means இப்ப ESC question. ஓகேவா? ஒரு plane stress system ஒரு plane strain system னு சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு பிளேன் சிஸ்டம் சிஸ்டம்னா எப்படி இருக்கும்? டூ டைமென்ஷன் ஸ்ட்ரெஸ், சிக்மா எக்ஸ் எக்ஸ், சிக்மா ஒய் ஒய், டவ் எக்ஸ் ஒய். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா பிளேன் ஸ்ட்ரெயின் என்ன?
strain in xx, strain in yy and pi xy by 2. Okay, va? Okay. இப்ப ஒரு பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்னா சிக்மா xxல எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகும்? எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. E times strain xx. என்னது? சிக்மா xxல எனக்கு ஸ்ட்ரெயின் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? 3 டைமென்ஷன்ல. 3 டைமென்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்ப சிக்மா xx ன்னு சொல்லி இருங்க, நான் வந்து அந்த ஈக்வேஷன் எழுதிறேன் பா சாமி. பிளேன் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் நீட் நாட் நெசரிலி need not necessarily convert into plane strain system. Okay, appdin irukanga adu answer enna na assertion reason stress in xy direction may also produce produce strain in z direction. Okay, idha oda reason. Okay, neengale parunga appa plane stress na enna, sigma is equal to sigma xx tau xy sigma tau yx sigma yy. Idha vandu plane stress, plane stress system. Adha vandu strain system vandu pathina plane strain vandu pathina strain in xx, strain in xy, strain in sorry pi xy by 2, pi yx by 2, strain in yy. Okay, this is plane strain. Appadi thana 2 cross 2 just 2d dhaan plane. Okay, next eduthukonga. Ippa this is plane stress system. So plane stress என்னென்ன நீங்களே சொல்லுங்க. சிக்மா எக்ஸ் எக்ஸ், சிக்மா எக்ஸ் ஒய் ஒய், இதான் வந்து பிளேன் ஸ்ட்ரெஸ். பிளேன் ஸ்ட்ரெயின் டவு ஸ்ட்ரெயின் எக்ஸ் எக்ஸ், ஸ்ட்ரெயின் ஒய் ஒய், ஸ்ட்ரெயின் ஜெட் ஜெட். ஃபஸ்ட்டு இமேஜின் இது பண்ணிக்கோங்க, எதனால பாருங்க. ஸ்ட்ரெஸ்ஸின் எக்ஸ் எக்ஸ்னால என்ன ஸ்ட்ரெயின் நடக்கும் சொல்லுங்க. Stress is x axisனால strain in x axis, strain in y axis அது மட்டும் நடக்கும், because it is a 2d planeங்கறதனால. ஓகேவா? Stress in x ஆல என்னன்னா strain in y axis and z axis x-axisல நடக்கும். அதே மாதிரி stress in y axisனால அதோட lateral dimension என்ன, x axisல நடக்கும் z axisல நடக்குமா? நீங்களே சொல்லுங்க. நடக்கவும் நடக்காதா? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸால 3 டைமென்ஷனல ஸ்ட்ரெயின் ஆகுமா ஆகாதா? என்னது 2d பிளேன் தான சொல்றேன். 2d பிளேன்னா நான் என்ன சொல்றேன்னா, சிக்மா எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பிளேன் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் நீட் நாட் நெசசரலி கன்வெர்ட் இன்டு பிளேன் ஸ்ட்ரெயின் சிஸ்டம் அப்படிங்கறத क्वेश्चन. இது வந்து எதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இதான் வந்து பிளேன் ஸ்ட்ரெஸ், இதான் பிளேன் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் சிக்மா எக்ஸ் எக்ஸ்னால எனக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் ஆக்சஸ், ஸ்ட்ரெஸ் இன் ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் ஆக்சஸ், ஸ்ட்ரெயின் ஒய், ஸ்ட்ரெயின் ஜெட், மூணுலயும் நடக்குமா உங்களுக்கு ஸ்ட்ரெயின்? எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிளேன் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணனும். வேற என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு? டவ் ஒய் ஒய் இருக்கு, சிக்மா ஒய் ஒய். சிக்மா ஒய் ஒய் இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒய் ஆக்சில ஸ்ட்ரெயின் பண்ணும், ஜெட் ஆக்சில ஸ்ட்ரெயின் பண்ணும், எக்ஸ் ஆக்சில ஸ்ட்ரெயின் பண்ணுமா? அதான் நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப பிளேன் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் நீட் நாட் நெசசரலி கன்வெர்ட் இன்டு பிளேன் ஸ்ட்ரெயின் சிஸ்டம், பிகாஸ் xy axisல இருக்கிற அந்த என்னது ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இன் yz axis வந்து பாத்தீங்கன்னா, y xy axis வந்து z axisல எனக்கு என்ன பண்ணுது சொல்லுங்க, ஸ்ட்ரெயினை டெவலப் பண்ணும். ஓகேவா? அதனால வந்து என்னன்னா, இப்ப நமக்கு என்னன்னா இந்த பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனுக்கு ஸ்ட்ரெயின் இன் zz வந்தே ஆகணும். புரியுதா? வந்து ஆகணுமா இல்லையா? அதனால வந்து
strain stress, plane stress system need not necessarily convert into plane strain system because xy axis la varakudiya stress ala z axis la enakku enna agum strain agum strain agum strain agum seriya ipo idu enna plane a irukum plane stress condition ku vande plane strain condition vande varadu ana vande 3 dimensional stress da varum strain system da varum okay va idha idoda correct answer புரிஞ்சதுல நான் என்ன சொல்றேன்னு பிளேன் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம்னா 2D பிளேன் ஸ்ட்ரெய்னாலும் 2D தான் ஆனா 2D ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகறதுனால எனக்கு இந்த 3D ஸ்ட்ரெய்ன் ஆகும் அப்படிங்கறத நான் கன்க்ளூஷன் சோ கன்க்ளூஷன் என்னன்னா சரி அப்ப அந்த இடத்துல 3D இது இருந்திருந்தா ஆகும் இல்லனா ஆகாது அப்படி சொல்றீங்களா இல்லனா ஆகாது அதனால தான் சொல்றேன் 2D ஸ்ட்ரெஸ் வந்ததுனா 3D ஸ்ட்ரெய்னா தான் இருக்கும் அப்படிங்கற புரியதா எஸ் சார் எஸ் ஓகே சார் ஓகே 2D ஸ்ட்ரெஸ் 2D ஸ்ட்ரெய்னா இருக்காது 3D ஸ்ட்ரெய்னா தான் இருக்கும் பிகாஸ் xy டைரக்ஷன்ல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸால y z ஆக்சிஸ்ல எனக்கு என்ன ஆகும் ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படிங்கறது என்ன கன்க்ளூஷன் ஓகேவா ஓகே இல்லனாலும் ஓகே தான் விடுங்க ஓகே சார் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் ஹூக்ஸ் லா ஓகே அப்ளிகேஷன் ஆஃப் ஹூக்ஸ் லா இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கான்செப்டுவலா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது தியரியா இருந்தாலுமே இது ஃபுல்லா கான்செப்டுவலா இருக்கு இப்ப வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம் இல்லையா இப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம் இப்பதான் வந்து எஸ்ஓஎம்மோட சின்ன அந்த கோர் பார்ட்டுக்கு ரொம்ப முன்னாடி இருக்க அவுட்டர் லேயர்ல வந்திருக்கோம் அடுத்தது உள்ள போயிட்டே இருக்க போறோம் கோர் டெப்த் பார்க்க போறோம் ஸோ ஈக்குவலி வெயிட்டிங் ஓகே ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஹூக்ஸ் லா ஜஸ்ட் ஹூக்ஸ்ல காலேஜ்ல சின்னதா தான் படிச்சிருப்பீங்க இங்க ஹூக்ஸ்ல அவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு கேட்ல ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் நான் சொல்லுங்க அப்போ இது இப்ப பாக்குறது பூராமே அந்த வந்து அந்த ப்ரொபோஷனாலிட்டி லிமிட்க்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஆமா எல்லாமே அப்படி தான் நம்ம அனலைஸ் பண்றதே வந்து ஹூக்ஸ்ல அப்ளிகபிள் அதான் அசம்ஷன் எஸ் சார் எஸ் சார் ரெக்டாங்குலர் பார் சப்ஜெக்ட் 3D ஸ்ட்ரெஸ் rectangular bar subjected to 3D stress okay see okay na first enna rectangular bar na consider panikiren or cuboid mari போறதுக்கு volume is equal to lbh so in the volume na enna pandra appadina partial derivative edukuren with respect to original volume kuda okay so first partial derivative eduthina dou v by v na paatha appadina idu lbh na enna pannanum partial a derivate pannama which means length mattum oru thara vechittu bc a constant bh a constant vechukona andha mari okay va so dou l by v into b into h nu varum next vandu pathina plus dou h by v into b into l nu varum okay na plus dou b by b into l into h nu varum by volume okay va seri ipo ellathai eduthi equate panunga ipo volume lbh substitute panninga na dou l by l varum dou h by h varum dou b by b varuma okay so total volume divided by original volume is equal to dou l by l dou h by h dou b by b னு வரும் ஓகேவா இப்டி தான் நம்ம ஃபைனலா
இப்படிதான் வரும் சரிங்களா. இமேஜின் பண்ணிட்டு வாங்க. ஸ்ட்ரெயின் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரெயின் இன் எல் ஆக்சஸ், ஸ்ட்ரெயின் இன் லெந்த், ஸ்ட்ரெயின் இன் எச், ஸ்ட்ரெயின் இன் பி. ஓகேவா? கரெக்டா? இதுதான் நான் அன்னைக்கு அப்பயே ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஓகேவா இல்லையோனோ? சரிங்க. எனக்கு ஒன்றும் தெரியல சார். இல்லை மாயமே தெரியலையா உங்களுக்கு? டவர் கம்மியாக இருக்கு சார். ஐயோ திடீர்னு டவர் கம்மியாக இருக்கா? அப்படியே பாருங்க, நான் அந்த டெலிவரி பண்ணுறேன். ஓகே சார். ஓகே. சோ நான் என்ன பண்றேன் அப்படினா, சோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பிகாஸ் 3 டைமென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆனதுனால 3 டைமென்ஷனலா வந்து அது ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால தான் இங்க வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எடுத்தேன். சோ அந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை வந்து பல்க் மாடுலஸ் கூட நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படினா, சோ வாட் இஸ் பல்க் மாடுலஸ் ஸ்ட்ரெஸ்? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினா? ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, ஜெனரல் ஹூக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜெனரல் ஹூக்ஸ்ல அவ எடுத்து நான் இதல சப்ஸ்டிட் பண்றேன். இட் மீன்ஸ் எல் ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ், பிங்கிறது ஜெட் ஆக்சஸ் அண்ட் ஹெச்ங்கிறது வந்து ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி நான் ஈக்வேட் பண்ணேன்னா, அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் ஆக்சஸ், ஸ்ட்ரெயின் இன் ஒய் ஆக்சஸ், ஸ்ட்ரெயின் இன் ஜெட் ஆக்சஸ் சொல்லலாமா? எஸ் சார், கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எடுத்து ஈக்வேட் பண்ணீங்க அப்படின்னா, ஜென்ரல் ஹூக்ஸ்லாக என்ன ஈக்குவேஷன் இருக்கு? சிக்மா பை இ மைனஸ் நியூ டைம் சிக்மா ஒய் பை இ மைனஸ் நியூ டைம் சிக்மா ஜெட் பை இன்னு இருக்கா? எஸ் சார். இந்த மூணையும் சம் பண்ணணும். எப்படி ஈஸியா சம் பண்றதுன்னு பாருங்க. சிக்மா எக்ஸ், சிக்மா எக்ஸ், சிக்மா எக்ஸ். ஓகேவா? சிக்மா எக்ஸ் பை இ வெளியே எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் 2 நியூன்னு வருமா? எஸ் சார். வெரி குட். சிக்மா ஒய் இருக்கு, இங்க சிக்மா ஒய் இருக்கு, இங்க நியூ டைம் சிக்மா ஒய், நியூ டைம் சிக்மா ஒய், ரெண்டு சிக்மா ஒய் இருக்கா? அப்ப சிக்மா ஒய் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 1 2 என்ன வரும்? 1 2 நியூன்னு வருமா? அதே மாதிரி ஜெட்க்கு 1 2 நியூன்னு வருமா? ஃபைனலா நான் என்ன பண்றேன்னா 1 2 நியூ / e மட்டும் வெளியே எடுக்கிறேன். அப்படி எடுத்தா சிக்மா எக்ஸ் + சிக்மா ஒய் + சிக்மா ஜெட்னு வருமா? கண்டிப்பா வரும். 1 2 நியூ / e சிக்மா எக்ஸ் + சிக்மா ஒய் / சிக்மா ஜெட் அப்படி சொல்லி ஈக்குவேஷன் வரும். வரும், நீங்க எழுதி பாருங்க. சரியா? ஓகே. ஓகே, இப்போ வந்து k = இந்த ரிலேஷன் இருக்கா, இந்த ரிலேஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படினா K can be rewrite as or volumetric can be rewritten as sigma times E divided by 1 minus 2 nu times nikana 1 by sigma x plus sigma y plus sigma z. In the stress enna na volumetric stress. Okay la, the stress is equal to sigma avadi solli nam direct ah sollidalam. சோ அந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்து அப்ளை பண்ண ஸ்ட்ரெஸ். சரிங்களா? சோ ஃபைனலி வாட் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் இஸ், இப்ப நியூ வேல்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூ வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.5 இருந்துச்சுன்னா அது எந்த மெட்டீரியலுக்குன்னு சொன்னீங்க? நான் சொன்னேன் நியூ இஸ் 0.5 ஃபார் இன்கம்ப்ரெசிபிள், இன்கம்ப்ரெசிபிள் மெட்டீரியலா. வெரி குட். அப்போ இன்கம்ப்ரெசிபிள் மெட்டீரியலா இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயின் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் 2 டைம்ஸ் 0.5 பை இ டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ், ஸ்ட்ரெஸ் இன் ஒய், ஸ்ட்ரெஸ் இன் ஜெட். அது இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் என்ன சார்? என்னது வால்யூமெட்ரிக் தான் ஹைட்ரோஸ்டாடிக் பிரஷர். ஓகே சார். ஓகேவா? இப்போ இங்க ஃபைனலா வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எனக்கு என்ன ஆயிருச்சு? 0 ஆயிருச்சா? 0 ஆயிருச்சா இல்லையா? எஸ் சார். சோ ஒரு நிமிஷம் சரி பாருங்க. டூ இன்டூ பாயிண்ட் ஃபைவ் என்னது ஒன்னா? ஒன் மைனஸ் ஒன் என்ன ஆயிரும்? ஜீரோ ஆயிருமா? ஓகே. ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இன்கம்ப்ரசபிள் மெட்டீரியலா?
புரியுதா? இப்ப நான் இங்க கன்க்ளூட் பண்ணிட்டேனா, ஹென்ஸ் ப்ரூவ்டு, சரியா? ஓகே, அப்ப நான் எதுமே நான் பின்னாடி சொல்றேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், சரிங்களா? அப்ப அதை பாத்துக்கோங்க. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படினா பாய்சன் ரேஷியோ இஸ் 0.5 ஃபார் இன்கம்ப்ரசிபிள் மெட்டீரியல் அப்படினு அர்த்தம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். சோ வாட் ஆர் தி பாசிபிலிட்டிஸ் டு ஃபைண்ட் அவுட் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்? என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்னென்ன மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம்? 1, சேஞ்ச் இன் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் வால்யூம் கொடுத்தா அந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் சாரி இல்லை பல்க் மாடல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் வேல்யூ வச்சு நம்ம என்ன வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் ஆக்சஸ், ஸ்ட்ரெயின் இன் ஒய் ஆக்சஸ், ஸ்ட்ரெயின் இன் ஜெட் ஆக்சஸ் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இல்லை அதையும் தரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாய்சன் ரேஷியோவையும் அண்ட் ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் ஒய் ஜெட் பார்த்து கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ், ஸ்ட்ரெஸ் இன் ஒய், ஸ்ட்ரெஸ் இன் ஜெட் கொடுத்தாங்கன்னா நம்ம வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So these are all the 4 important equations for finding volumetric strain. சரிங்களா? Yes sir. Okay. So first application முடிச்சாச்சு, இப்படி ஒரு வழியா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்க, அடுத்தது ஃபாஸ்டா முடிச்சிடலாம். Okay. Second one வந்து பாத்தீங்க அப்படின்னா, சொல்லிட்டுல, so if nu is equal to 0.5 அப்படின்னா volumetric strain is equal to 0. So volumetric strain is equal to 0, which means volumetric strain is equal to 0 na delta v by v equal to 0, which means delta v is equal to 0 va irukum. So volumetric change is 0. So volumetric change is 0 appadina incompressible or not compressible appdi artham, seringla? Yes sir. Okay. Okay. So this is the proof. Okay va? Hence proof. Next. அடுத்து வாங்க, இன்னும் நிறைய இருக்கு. சோ கேஸ் 2. கேஸ் 2 என்னன்னா, சாலிட் சர்குலர் ஷாஃப்ட். சாலிட் சர்குலர் ஷாஃப்ட் எடுத்துக்கிங்க அப்படின்னா, which means that it is having a D-ங்கிற diameter இருக்கு. And it is fixed at a one end. Okay, L-ங்கிறது length, D-ங்கிறது diameter. Okay, so this is X-axis, this is Y-axis, this is Z-axis. Okay, so volumetric strain of this object is equal to, என்னது? Stress in X-axis, strain in Y-axis, strain in Z-axis. Okay, here, strain in L-axis, X-axis வந்து என்னது? Length. அதே வந்து பார்த்தீங்கன்னா, strain in Y-axis வந்து பார்த்துட்டீங்கன்னா, diameter, and strain in z-axis also diameter. So strain in volume. Strain volume is equals to strain in L plus 2 times of strain in diameter. So, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னது? H, which means height, breadth எனக்கு என்ன இருக்கு? இங்க rectangle பார்க்க போதா circular shaft இருக்கனால diameter, diameter இருக்கு. So, that strain is called hoop stress or hoop strain அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த இதே பாத்துட்டீங்கன்னா, strain in L plus 2 times of strain in H ன்னு சொல்லுவோம். ஓகேவா? Here strain in diameter or strain H is equals to diameter or hoop or circumference strain அப்படின்னு சொல்லி இதுக்கு பேரு, சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, டயமெட்ரல் ஸ்ட்ரெயின், ஹூப் ஸ்ட்ரெயின், சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வரங்க, என்னது? சாலிட் ஸ்பியர். கே தேர்ட் கேஸ். சாலிட் ஸ்பியர், சாலிட் ஸ்பியரா இருந்துச்சு அப்படின்னா, இப்படி இருக்கும். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் அண்ட் ஜெட் ஆக்சஸ், எல்லா டைரக்ஷனும் பார்த்தீங்கன்னா டயமீட்டரா மட்டும்தான் இருக்கும். ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய், ஜெட். ஸோ மூணுமே சேம்ங்கிறதுனால, ஸோ டயமீட்டரல் ஸ்ட்ரெஸ், த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ், ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல்ஸ் டு
எனக்கு என்னவா இருக்கும் த்ரீ டைமென்ஷனல் ஹூப் ஸ்ட்ரெயின் ஆர் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஆர் இதுன்னு சொல்லி நம்ம டைரக்டா ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகேவா, இது புரிஞ்சுதா?